Hi friends, welcome to our Gai Pandi Kitchen. In our channel, we will see the recipe of Thakkali Dosa, Thanga Chutney, and how to make it. Let's try this one again, friends. It's very good. I will cut 3 Thakkali in the peri peri pieces. I will cut a small tundu inji. 1 spoon of perungai thool. 1 spoon of jeeragam. 2 spoon of milagai thool. உங்களுக்கு வேணும்னா 4 வரமிளகாய் கூட எடுத்துக்கலாம். அடுத்துதா எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கறேன். நீங்க தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்ல. தக்காளிலே ஏற்கனவே தண்ணி இருக்கும். அதனால நீங்க தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நாங்க போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே தோசை ஊத்துறதுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாவுல நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க தக்காளி வில்ல இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கங்க. ஏற்கனவே தோசை மாவுல உப்புலாம் போட்டு வச்சிருந்தேன். அதனால நான் உப்பு போடல. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இத தனியா எடுத்து வச்சிரலாம். நாம இப்ப தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கறேன். 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம். 3 பச்சை மிளகாய். 3 பல் பூண்டு கொஞ்சமா இஞ்சி துண்டு சேர்த்துக்கறேன். ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கறேன். கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி பண்ணி பாருங்க फ्रेंड्स, ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கறேன். நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு திரும்பி நல்லா அரைச்சு எடுத்துக்கறேன். அரைச்சு எடுத்த சட்னியை தனியா ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத தாளிச்சுக்கலாம். நான் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கறேன். இப்போ நம்ம இத சட்னில சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, ரொம்பவே ஈஸியா நம்ம சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். Try பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. இப்போ நம்ம தோசைகள் நல்லா சூடானதும் லைட்டா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இப்போ நம்ம இதல தோசை பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி பிரெட் வச்சு நம்ம தோசை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேல ஐகான்லயும் கொடுக்கறேன். போய் செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். லைட்டா இந்த மாதிரி தோசையை சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் தோசையை திருப்பி போட்டுக்கறேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி தோசை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே நம்ம ஈஸியாவும் பண்ணிரலாம். ரொம்பவே சுவையான தக்காளி தோசை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.